ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ஒரு சவுத் இந்தியன் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணேன் பிளாக் பெப்பர். நீங்கள் நார்மல் பெப்பர் பவுடர் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து நான் 1/2 கேஜி அளவுக்கு ஃபிஷ்ஷுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எந்த ஃப்ளோரும் ஆட் பண்ண போகிறதில்ல, எந்த மாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. 1/2 லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது எதாக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும். அதை ஊறும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதில் இவ்வளோதான் திங்ஸ்: மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த பேட்டரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் எதுவும் கிடையாது. தவாவில் ஃப்ரை பண்ணுறதுனால நீங்கள் போட்டிருக்க மசாலா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. நல்லா அழகாக ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இதில் கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை வேணான்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். தவாவில் ஃப்ரை ஆகி வரும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் இந்த மசாலாவை உப்பு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா, கருவேப்பிலை இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் ஸ்டிக் ஆகாது, அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்திருக்க ஃபிஷ் வந்து இன்றைக்கி கடல் விரால். ஸோ இது நல்லா திக்காக இருக்கும். அதோடய ஃப்ளஷ்ஷு வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது. இந்த ஃபிஷ் தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வஞ்சரம் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, கிழங்கா ஃபிஷ், வெள்ளை மீன் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். இதில் வந்து போன் ரொம்ப கம்மி. எப்படி நம்ம வஞ்சர மீன் வந்து நடுவில் இருக்க முள் மட்டும் இருக்கோ, அது மாதிரியே எந்த ஃபிஷ்ஷுக்கும் வந்து நடுவில் இருக்க சென்டரில் இருக்க முள் மட்டும்தான். ஸோ அதனால் குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஈவனாக 2 சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 1/2 அன் அவர் ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அதோடய ஜூஸ்லாம் வந்து உள்ளே இறங்கி உங்களுக்கு ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீஸாக போட்டு 2 சைடும் விரல் வச்சு ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணி தேய்க்கும்போது உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே ஊர்ந்து போய் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் இறங்கும் இந்த மசாலா ஃபிஷ்ஷில். ஸோ இதே மாதிரி நம்ம அத்தனை ஃபிஷ்ஷையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம இதே மாதிரி மூடி வச்சு வெளியிலே ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 1/2 அன் அவர் ஊற விட்டுடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். 1/2 அன் அவர் நீங்கள் வெளியிலே வச்சு ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா 1/2 அன் அவர் ஆகி ஃபிஷ் நல்லா ஊறிடுச்சு. நான் தவாவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஆயில் வந்து அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஆயில் இதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் கீழே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து தேவைப்படும் போது நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை எடுக்கும்போது உங்களுக்கு அடியில் இருக்க நிறைய ஆயில் வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் ஃபிஷ்ஷோட காரம் மசாலா எல்லாம் எண்ணெயில் இறங்கி ஓடிடும். தவாவில் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா காரம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அதில் அப்படியே மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷு அதுலேயே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி அடுத்த சைடு போடணும். மாவெல்லாம் இதில் எதுவும் போடலை, அதனால் நீங்கள் வேகமாக குத்தி டேர்ன் பண்ணிங்கன்னா மாவெல்லாம் மேலே இருக்க மசாலா உதிர்ந்துடும். ஸோ அதனால் நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக சுற்றி ஓரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மேலே போட்டிருக்க மசாலா வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். 1 சைடு வந்துருச்சு, நான் அடுத்த சைடு டர்ன் பண்ணுறேன். அந்த சைடு குக் ஆனதும் நம்ம எடுத்துகிற வேண்டியதான். நம்ம கண்டினியூவாக டர்ன் பண்ணி போடும்போது தான் ஃபிஷ் வந்து பிரேக் ஆகும். ஏன்னா
ஜென்ரலாகவே வந்து ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது நல்லா ஃப்ரை ஆகும்போது இன்னும் சாஃப்டாகும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி நம்ம டேர்ன் பண்ணி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். நம்மளோட சூப்பரான கடல் விரால் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கலர் வந்து மசாலா எதுவுமே உதறாமல் மேலே ஒட்டி மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் இருக்குது. நீங்கள் இதை வேறு பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக பிளேட்டில் சர்வ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான சிம்பிள் ஃபிஷ் ஃப்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்க